ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மோர் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். மோர் குழம்புனாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தயிர் இருந்தால் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மோர் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டும் ஊற வச்சு எடுத்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி, அதையும் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்துக்கோங்க. கூட 5 வரமிளகாய், அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை, அப்புறம் உளிச்ச சின்ன வெங்காயம் 1/8 பீஸு, அப்புறம் துருவன தேங்காய் 1/4 மூடி எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ 1/2 லிட்டர் தயிர் எடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலாவையும் 1/2 லிட்டர் தயிரையும் அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, மிக்ஸ் ஆகட்டும். இப்போது 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ கடலெண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டணும், அது நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் கூட சேர்த்துக்கோங்க. 1 கட் பண்ண பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கரண்டியில் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும், ஓகேங்களா? இப்போது 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் மசாலாவையும் இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தில் ஊற்றுங்க. இப்போ நம்ம இந்த மசாலா இதுக்குள்ளே வடை சட்டியில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா உப்பு போட்டிருக்கோம், நல்லா கிளறி விடுங்க. ஆனால் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக போடாதீங்க. 1/10 எண்ணெய் கூட நம்ம போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நுர வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த குழம்பு. மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதித்த போது ரொம்ப கொதிச்சா திரித்திரியாக போயிடும். மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிச்சா திரித்திரியாக போயிருங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி என் சேனலில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.